உங்க அம்மா பிசாட்டி வந்துட்டு நான் ஏதோ ஒரு சரக்கு அடிச்சுன்னு சொல்லிட்டு போறா, நீ ஏதோ நான் மட்டும்தான் சரக்கு அடிக்கன்னு சொல்ற, என்ன நடக்குது இந்த குடும்பத்துல? உங்க குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் என்ன சரக்கு வாங்கி கொடுத்தா குடிப்பீங்கன்னு யோசித்து யோசித்து வாங்கி கொடுத்தனே, அது என் தப்பா? என்ன ஆளுக்கள் மூஞ்சி தூக்கி வச்சிருக்கீங்க? சொல்றா, நான் என்னடா சரக்கு அடிச்சேன் சொல்லு. எல்லா சரக்கும் நீங்க மட்டும்தான் அடிச்சீங்க. நானா? எல்லா சரக்கும் நீங்க மட்டும்தான் அடிச்சீங்க. போதும்பா, நீங்க சின்ன வயசுல இருந்து எனக்கு வாங்கி கொடுத்த சரக்கு எல்லாம் போதும். நான் இழந்ததெல்லாம் போதும்பா. என்னடா இழந்த? இன்னும் புரியல உங்களுக்கு? டைரக்டர் ராஜேஸ்வர் படத்துல என்ன இருக்கோ, எம்ஜிஆர் சார் படத்துல என்ன இல்லையோ, அதான் நான் இழந்தது. கட்டிங், சின்ன சின்ன கட்டிங் எல்லாம் இழந்துட்டப்பா உங்களால. நான் நீங்க ஒவ்வொரு தடவையும் நல்ல சரக்கா நல்ல பார்ல வாங்கினீங்களா இல்ல நல்ல பிராண்டான்னு பாத்தீங்களே தவிர, எந்த சரக்கு அடிச்சா எனக்கு போதையேறும் நினைச்சீங்களாப்பா? நீங்க நினைக்க மாட்டீங்கப்பா, நீங்க நினைக்க மாட்டீங்க. என் கூட உட்காந்து தண்ணி அடிச்சா தானப்பா உங்களுக்கு தெரியும் எனக்கு எந்த சரக்கு அடிச்சா போதை ஏறும். எப்போ என் ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டு தண்ணி அடிக்கிறீங்களா? என்ன கூப்பிட்டு தண்ணி அடிக்கப்பா? என் கண்ணை பார்த்து தியா சொல்லுங்கப்பா. ஏ, இதே தாண்டா நான் சொல்லிருக்கேன், வாடா தண்ணி அடிக்கலாம் வாடா தண்ணி அடிக்கலாம் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல. நீங்க சொல்லுவீங்க, நான் செய்ய மாட்டேன். ஏய், போன மாசம் கூட பாண்டிச்சேர்ல உன் ஃப்ரெண்ட கூட்டு போய் சரக்கு அடின்னு சொன்னேனடா. நீங்க சொன்னீங்க, ஆனா அன்னைக்கு காந்தி ஜெயந்திப்பா, சிரிக்கிறாங்கப்பா எல்லாரையும் நாங்க பார்த்து. தோஷமா தண்ணி அடிக்கலாம்னு உட்காந்து எனக்கு ஒரு டம்ளர் வச்சு அதுல சரக்கு ஊத்துனீங்க. தண்ணி ஊத்து, கோக் ஊத்து, ஜூஸ் போடு, ஐஸ் கியூப் போடு அப்படின்னு சொல்லி என் கையை இப்படி புடிச்சுக்கிட்டு, ஏ சரக்குக்கும் நீங்களே மிக்சிங் பண்ணி அதையும் நீங்களே அடிச்சிட்டீங்கன்னா நான் எதுக்குமா தண்ணி அடிக்க உட்காரு? பத்தாததுக்கு டைடிஷ் ஹாஃப் ஆயில் சாப்பிடறது கூட சொல்லி கொடுத்தீங்கன்னா தொண்டையில இறங்க மாட்டேங்குதுப்பா. உங்களுக்கு தெரியாதுப்பா, உங்களுக்கு தெரியாது. ராத்திரி 10 மணி ஆனா கையெல்லாம் நடுக்குதுப்பா. தண்ணியே அடிக்காம போதையற மாதிரி நடிக்கிறது நரகம்ப்பா, அது நரகம். அப்படியே நடிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் நான் திரும்பி பார்க்கும் போது வெறும் நீங்க அடித்த காலி பாட்டில் தான் பாருக்கும். என்னடா சொல்ற, இத்தனை உனக்கு போதை ஏறலையா? இத்தனை நாள் எனக்கு போதை ஏறிச்சு நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டுட்டீங்கல்ல, நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக 24 வருஷமா போதை ஏற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்தப்பா. இப்ப என்னப்பா அந்த மோரை நான் குடிக்கணும், அவ்வளவுதானே? குடிக்கிறேன்ப்பா, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. ஆனா இது வரைக்கும் நான் அடிச்சது தண்ணிப்பா, இது அடித்தா எனக்கு போதை ஏறாது. போதை ஏற மாதிரி நடிச்சேன், இனிமேலயும் அப்படியே நடிக்கிறேன். ஆனா மோர் குடிச்சா போதை ஏறாதுப்பா, போதை இறங்கும்.